முயலாமை வந்து எதுலயுமே வெல்ல முடியாது. நம்ம நினைச்சாதான் வெல்ல முடியும். முயல் கூட தரையில வென்றும், ஆம தண்ணீரிலையும் வென்றும், ஆனா மனுஷங்க வந்து முயலலன்னு வைங்களேன், எதுலயுமே வெல்ல முடியாது. அதனாலதான் சொல்றேன், நம்மளால முடியும், முடியும் நினைங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் இப்போ ரோப் எப்படி வைக்கலாங்கிறத பார்ப்போம். நான் வந்து சாதாரண துணி தான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல தான் நம்ம இப்போ ரோப் வந்து கட் பண்ண போறோம். எப்படி கட் பண்ணதுன்னு பாருங்க. இங்க பாருங்க, இது பிளவுஸ் தச்சது போக மிச்ச துணி. இதுல வந்து நம்ம கிராஸா ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து வெட்டிக்கலாம். நேர் நேரே வெட்டினா நல்லா இருக்காது, கிராஸாக வெட்டுவோம். கிராஸாக வெட்டினா தான் நல்லா இருக்கும் கயிறுக்கு. ஒரு ரெண்டு பீஸ்க்கு வெட்டுதேன், ரெண்டு கயிறுக்கு. கோல் போட்டாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேர் நேரே வெட்டினா நல்லா இருக்காது கயிறுக்கு, அதனால கிராஸா வெட்டிக்கலாம். வெட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ ரெண்டு கயிறுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை தான் இங்கே பாருங்க, இதை ரெண்டாக மடித்து வச்சு இதில் ஒரு தையல் போட்டு இப்படி தைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி மடித்து வச்சு இப்படி ஒரு தையல் போட்டு அப்படியே தைக்கிறது பாருங்க. ரெண்டு துணியும் ஒன்று போல அடிக்கணும். ரொம்ப ஒட்டை அடிச்சிங்கன்னா துணி பிரிந்துடும், அதனால துணியை ஒட்டை அடிக்காமல் கொஞ்சம் தள்ளி அடிங்க. சரி, இந்த இருக்கா, இது வந்து என்ன பண்ணணும்னா, ரொம்ப நீளமாக இருக்க லேசாக தட்டி விட்டுக்கலாம், நூலையும் வெட்டி விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், ஒரு ஊசி வச்சுருக்கேன். இப்படி வச்சு இப்படி நம்ம தச்சுக்கிட்டு இருக்க பக்கம் லேசாக இப்படி பண்ணாக்கி போதும். அப்படியே துணியை அப்படியே விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். அப்படி அழகாக வந்துடும் பாருங்க. துணியில் சிக்கன் பிடிக்கணும். பையா விடணும், ஊசி துணியில் குத்திச்சுன்னா ஓட்டப்பட்டுரும். ஏறுங்க, பொறுமையாக எடுங்க. அப்படியே அழகாக வந்துக்கிட்டே இருக்கும். எடுக்க எடுக்க எடுக்க, இங்கே இருங்க. எடுத்தாச்சு, லைஸாக தட்டி விட்டுக்கிட்டு எடுத்துடலாம். இதேமாரி இன்னொரு கயிறும் தச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது நம்ம ரெண்டு ரோப் தச்சு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த துணி சிம்பிளாக இருக்குது.
இந்த துணியில் ஒரு 3 இன்ச் நீளம், 3 இன்ச் அகலம். இதே மாதிரி ஒரு 4 பீஸ் வெட்டி வச்சுக்கலாம் நம்ம. இதே மாதிரி ஒரு 4 பீஸ் நம்ம வெட்டிக்கலாம். நாலு பீஸ் வெட்டணும்னு நினச்சேன், துணி அதிகமாக இருந்ததுனால ஒரு 6 பீஸ் வெட்டிக்கிட்டேன். ஒரு சைடுக்கு இப்போ நம்ம 3 சம்சா வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதை இப்படி வச்சு இப்படி ஒரு மடக்கு மடக்கி டார்க் பாருங்கள் துணி. இந்த துணியை இப்படி வச்சு இதில் வச்சு நம்ம ஒரு அடி அடித்து விட்டுக்கலாம். இப்படியே அடிச்சாச்சு. இங்கே பாருங்கள் தச்சாச்சு. இது அப்படியே உருவிட்டால் போதும், இது நல்லா வந்துட்டா. இதே மாதிரி இன்னும் 2 எண்ணம் வைப்போம். இங்கே இருங்க, இப்படி வச்சு இப்படி மறுபடியும் எப்படி வச்சு தைக்கன்னு பாருங்கள். இப்படி வச்சு தச்சிடலாம். ரெண்டடி அடிச்சிருக்கேன். இதையும் அப்படியே நம்ம திருப்பிட வேண்டியதுதான். அப்போ அடுக்கா தெரியுதா, இப்போ 2 இருக்கா, இன்னும் 1 வைப்போமா. இருங்க, இதை இப்படி வச்சு இருங்க, இப்படி வச்சு அடிச்சிடலாமா. எப்படி வச்சிருக்கேன்னு தெரியுதா, இப்படி வச்சு தச்சிடலாம். இங்கே பாருங்க தச்சாச்சு. இதை இப்போ இப்படி எடுத்து விட்டுக்கலாம். லேசாக சிலும்பல் இருந்ததுன்னா தட்டி விட்டுக்கலாம். நல்லா இருக்கா, இப்போ அடுக்கடுக்கா சூப்பராக இருக்கு பாருங்க. இதே மாதிரி இன்னொரு கயிறுலையும் நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்க 2 இதுலையும் தச்சாச்சு, எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்போ இது ப்ளவுஸில் வச்சு கெட்டினாலும் சுடிதாரில் வச்சு தைச்சாலும் ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. சரி, வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தா சரி, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டா. பாய்.